Hello friends, I am Huzefa and welcome to my AWS services and domain. So nama in the video nama last two videos neenga paathirukinga na adula computer domain la iruka EC2 lambda lightsail elastic beanstalk pathi pesirpom adutha next video storage pathi. In the storage la S3, EFS, Glacier, Storage Gateway. Adhile inno service vana irindhudu. Naa solladhu miss pannirukken. EBS, Elastic Block Store. Eppa namma EC2 instance namma eppa create pannirukkengilo. Appa oru backend la oru block storage create avuma. Adhi thaa inge EBS volumes an solluvaanga. In the volumes enna appadina EC2 instance kana hard disk. நம்ம OS இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஹார்ட் டிஸ்கில் தான் ஸ்டோர் ஆகணும். இங்கே வால்யூம் அந்த பேரில் க்ரியேட் ஆகும். இந்த வால்யூம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும், ப்ளஸ் நியூ வால்யூம்ஸ் அட்டாச் பண்ணிக்க முடியும். ஸோ OS எங்கே இன்ஸ்டால்னா இருக்கோ அதுக்கு பேர் ரூட் வால்யூம் பண்ணு. எக்ஸ்ட்ராவாக அட்டாச் பண்ண வால்யூம் பேர் டேட்டா வால்யூம் அனு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் EBS எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர். இதுதான் நான் ஸ்டோரேஜில் மிஸ் பண்ண ஒரு சின்ன பாயிண்ட்டு. இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ண போகிற டாபிக் நெட்வொர்க்கிங் டொமைன். இந்த நெட்வொர்க்கிங் டொமைனில் விபிசி, கிளவுட் ஃப்ரண்ட், ரூட் 53, டைரக்ட் கனெக்ட் இந்த சர்வீசஸ் பற்றி ஒரு ப்ரீஃப் டிஸ்கஷன் பண்ணிடலாம். நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தென் லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நெட்வொர்க்கிங் பொதுவாக ஒரு AWS-க்குள்ள நெட்வொர்க்கிங் நமக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அதில் சில டாபிக்ஸ் எல்லாம் நமக்கு தெரிய வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐபி அட்ரஸ் பற்றி தெரியணும், ஐபி பற்றி தெரியணும். ஐபி அட்ரஸ், ஐபி ரெண்டுமே டிஃப்ரென்ஸாக இருக்கும். இது அட்ரஸ், இது ப்ரோட்டோக்கால். நெக்ஸ்ட்டு சப்நெட், சப்நெட்டிங் பற்றி தெரியணும், ரவுட்டிங் பற்றி தெரியணும், தென் நேட்டிங் பற்றி தெரியணும், அண்ட் விபிஎன். இந்த கான்செப்ட்ஸில் நாலேஜ் இருந்தால் இந்த AWS-க்குள்ளே இருக்க நெட்வொர்க்கிங் பார்ட்ஸை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஐபி அட்ரஸ் என்ன? ஒரு யூனிக் அட்ரஸ். ஐபின்னா ப்ரோட்டோக்கால். சப்நெட்டிங் அனேது ஒரு மெத்தட் ஆஃப் டிவைடிங் எ மேஜர் நெட்வொர்க் இன்டூ ஸ்மால் சப்நெட்ஸ். ரவுட்டிங் அன்னா ஃபார்வர்ட் பண்ணுறது, நேட்டிங் அன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, விபின் அன்னா செக்யூரிட்டி பில்ட் பண்ணுறது ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட்டுக்கு. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நெட்வொர்க்கிங்கில் விபிசி ஆனால் ஒரு கான்செப்ட் இருக்குது. விபிசி என்ன? வர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுடு. ஸோ இதுக்கு மீனிங்கை எப்படி எடுத்துக்கலான்னா, ஒரு ஸ்விட்ச் கிரியேட் பண்ணிக்குவோம். ஒரு ஸ்விட்ச், இந்த ஸ்விட்ச் ஃபிசிக்கல் ஸ்விட்ச். ஸோ விச் மீன்ஸ் இதில் நிறைய போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த ஃபிசிக்கல் ஸ்விட்ச். இது மேனேஜபிள் ஸ்விட்சாக இமேஜின் பண்ணிக்குவோங்க. இப்போ இந்த மேனேஜபிள் ஸ்விட்ச் இருந்தால் இந்த எல்லா போர்ட்ஸ்க்கும் நம்பர் இருக்கும். அந்த போர்ட் நம்பர்ஸ் தான் இங்கே இருக்கும். அதில் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விபிசி அப்படின்னா ஒரு ஸ்விட்சாக இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அந்த ஸ்விட்ச் ஆயிடுச்சுன்னா, அதில் மேனேஜபிள் ஸ்விட்சாக இருந்தால் அதில் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு விலேன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். விலேன்க்கான மீனிங்கு ஒரு ஃபிசிக்கல் ஸ்விட்சில் இருக்க போர்ட்ஸு ஒரு குரூப்பாக டிவைட் பண்ணி செப்பரேட் பண்ண தான் விலேன். இந்த விலேன் பண்ணுறதுக்கு நிறைய பர்பஸ் இருக்குது. நான் இப்போ விலேன் ஸ்விட்சிங்காக வரல. இங்கே எப்படி நான் கம்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, விபிசி அனைத்து ஒரு ஸ்விட்சாக கன்சிடர் பண்ணிட்டிங்கன்னா அதில் நிறைய விலேன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். அந்த விலேன்ஸ் தான் இங்கே சப்நெட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம AWS க்ளவுடில் விபிசியான ஒரு காம்பனெண்ட் க்ரியேட் பண்ணணுமா, அந்த விபிசி ஐடி நம்ம 10 நெட்ஒர்க்கோ
இல்லைனா 172.16 நெட்ஒர்க். எது எது ப்ரைவேட் ரேஞ்சஸ் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் இருக்கோ அந்த ப்ரைவேட் ரேஞ்சஸ் ஆஃப் நெட்ஒர்க் இங்கே க்ரியேட் பண்ண முடியும். லைக் கிளாஸ் பி எடுத்துட்டிங்கன்னா 192.168 அந்த ரேஞ்சஸில் நெட்ஒர்க் க்ரியேட் பண்ணணும். அந்த நெட்ஒர்க்கு தான் இங்கே ஸ்விட்ச் மாதிரி. அதுக்குள்ளே நிறைய சப்நெட் க்ரியேட் பண்ணணுமா, ஃபஸ்ட்டு சப்நெட் செகண்ட் சப்நெட்னு. ஸோ அதுதான் இங்கே விலேன் பண்ண மாதிரி. நான் எதுக்கு இது கம்பேர் பண்ணுறேன்னா ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் ஆன ஒரு கான்செப்டுக்காக தான் இது கம்பேர் பண்ணுறேன். ஸோ சப்நெட், ஸோ சப்நெட்ஸ் ஆர் லைக் நெட்ஒர்க். அந்த சப்நெட்லேயே நம்ம ஃப்ரண்ட் அண்ட் சப்நெட்னு சொல்லுவாங்க, இல்லைனா பேக் அண்ட் சப்நெட். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் சப்நெட்னா இன்டர்நெட் வயா ஆக்சஸ் பண்ணுற நெட்ஒர்க், பேக் அண்ட் சப்நெட்னா இன்டர்நெட் வயா ஆக்சஸ் பண்ணாத நெட்ஒர்க்ஸ்க்கு எல்லாமே பேக் அண்ட் சப்நெட்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் ஒரு ஏதாவது ஒரு டோபாலஜி ரெடி பண்ணுறேன் அப்படின்னா அதோ இப்படி டிசைன் பண்ணேன். இதே தான் நமக்கு ஒரு விபிசி. இந்த விபிசியில் நம்ம ஒரு ஜஸ்ட் அ மினிட், சாரி யா நவ். ஸோ இது ஒரு நெட்ஒர்க்காக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நெட்ஒர்க்கில் இப்போ நான் இது ஒரு விபிசி. ஸோ இப்போ இந்த விபிசி, இது ஒரு விபிசி, எஸ் இது ஒரு சப்நெட், இது ஒரு சப்நெட். ஸோ சப்நெட் சப்நெட் இந்த விபிசி இன்டர்நெட் கனெக்டடாக இருக்கும். இன்டர்நெட்டில் யூசர்ஸ் இருப்பாங்க. இந்த யூசர்ஸு இந்த இன்டர்நெட் வயா இந்த சப்நெட் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது பப்ளிக் சப்நெட். இந்த இன்டர்நெட் வயா இந்த சப்நெட் ஆக்சஸ் பண்ண முடியலன்னா அது ப்ரைவேட் சப்நெட்டாக கன்சிடர் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே நிறைய ரவுட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த சப்நெட் டு சப்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரவுட்டர்ஸ், இந்த சப்நெட்டில் இருக்க நிறைய இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான நேட் கேட்வே அண்ட் விபிசி பீரிங் அண்ட் ஸோ மெனி காம்போனன்ட்ஸ் அந்த ஒரு விபிசிக்குள்ளே வரும். திஸ் ஆல் கம்ஸ் அண்டர் விபிசி. ஸோ ஃபைனலி ஒரே லைன், ஏடபிள்யூஎஸில் விபிசி அப்படின்னா அந்த விபிசி அனைத்து ஒரு நெட்ஒர்க்கு. அந்த நெட்ஒர்க்கில் நம்ம நிறைய சப்நெட்ஸு, சப்நெட்ஸ்க்குள்ளே ரவுட்டர்ஸ், ஐபி அட்ரஸஸ், இன்ஸ்டன்சஸ் நிறைய லான்ச் பண்ண முடியும். ஸோ நான் அல்டிமேட்லி கம்ப்யூட்டர் டொமைனில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா அந்த கம்ப்யூட் டொமைனில் EC2 பற்றி பேசியிருப்போம். அந்த EC2 அனைத்து ஒரு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணணுன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு சப்நெட் வேணும். எப்போ இங்கே இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணிங்களோ ஒரு பப்ளிக் ஐபி ஒரு ப்ரைவேட் ஐபி கிடைக்கும். பப்ளிக் ஐபி எதுக்காகன்னா இன்டர்நெட் வயா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ப்ரைவேட் ஐபி எதுக்காகன்னா இன்டர்னல்குள்ளே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. இது விபிசி காலில் விபிசிக்குள்ளே இருக்க கான்செப்ட்டு. நெக்ஸ்ட்டு கிளவுட் ஃப்ரண்ட்டு. க்ளவுட் ஃப்ரண்ட்டு இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு CDN என்னன்னு தெரியணும். CDN கண்டென்ட் டெலிவரி நெட்ஒர்க் ன்னு சொல்கிறாங்க. இந்த கண்டென்ட் டெலிவரி நெட்ஒர்க் அப்படின்னா இப்போ ஒரு இமேஜின் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் ஆக்சஸ் பண்ணுறோம். இந்த யூடியூப் ஆக்சஸ் பண்ணலாலே அதில் நிறைய வீடியோஸ் எல்லாம் லோட் ஆகி வருது. இந்த வீடியோஸ் எல்லாமே எங்கே இருக்கும், அல்டிமேட்லி ஒரு சர்வரில் இருக்கும். இப்போ இந்த சர்வரில் எத்தனை வீடியோஸ் இருக்கலாம், நான் ஓப்பன் பண்ணால் அங்கே இருக்க அத்தனை வீடியோஸ் இங்கே டவுன்லோட் ஆகி எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ சர்வர் எங்கே இருக்கலாம், நான் என்னோடய லொக்கேஷனில் இருக்கலாம், இல்லை வேறு லொக்கேஷனில் இருக்கலாம். ஸோ வேறு வேறு லொக்கேஷனில், ஸோ இப்போ எடுத்துக்கோங்க யூஎஸில் இருக்க. ஸோ யூஎஸ்க்குள்ளே இருக்க சர்வர்ஸில் இருக்க வீடியோஸ் எனக்கு ப்ரௌசரில் லோட் ஆகணும்னா அங்கே இருக்க இங்கே லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ லேட்டன்சின்னு சொல்கிறாங்க. ஸோ பட் இங்கே என்ன மாதிரி கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னா வேர்ல்டு வைடாக நிறைய கம்பெனிஸு அவங்களோட நிறைய டேட்டா சென்டர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த டேட்டா சென்டர்ஸ் தான் எட்ஜ் லொக்கேஷன்னு சொல்லுவாங்க. இந்த எட்ஜ் லொக்கேஷனில் இங்கே நிறைய கண்டென்ட் எல்லாமே அங்கே கேட்ச்ல ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நம்ம யூடியூப் சர்வர் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் யூடியூப்பில் அப்லோட் ஆகிருக்க வீடியோஸ் எல்லாமே சர்வரில் வந்து நமக்கு லோட் ஆகலை,
நமக்கு நியரஸ்ட்டாக இருக்க எட்ஜ் லொக்கேஷனில் வந்து அங்கே சேவ் ஆகிருக்கும். ஸோ எப்போ நம்ம இங்கே கிளிக் பண்ணுறீங்களோ youtube.com, இப்போ இங்கே youtube.com இருக்க ஒரு சிம்பிளாக ஐ மீன் நியரஸ்ட்டாக இருக்க லொக்கேஷனில் வந்து லோட் ஆகிடும். ஒருவேளை அந்த லொக்கேஷன் பிஸியாக இருந்தால், டிராஃபிக் ஹையாக இருந்தால் நெக்ஸ்ட் லொக்கேஷனில் வந்து லோட் ஆகிடும். ஸோ அந்த லொக்கேஷன் டவுன் ஆகிருந்தால் ஏதாவது ஒரு லொக்கேஷனில் வந்து கண்டிப்பாக நமக்கு அந்த கண்டென்ட் கிடச்சிருமா. மோஸ்ட்லி இந்த ஹெச்டி இமேஜஸ் ஆகட்டும், இல்லை வீடியோ கண்டென்ட் ஆகட்டும், ஹை சைஸ் ஃபைல்ஸ் எல்லாமே இந்த கண்டென்ட் டெலிவரி நெட்ஒர்க் அனை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. இந்த கண்டென்ட் டெலிவரி நெட்ஒர்க் நம்ம ஈவன் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், வீடியோ ஸ்ட்ரீமிங் எல்லாமே இந்த கண்டென்ட் டெலிவரி நெட்ஒர்க் அனை பேஸ் பண்ணி தான் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது. இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு AWSல CF க்ளவுட் ஃப்ரண்ட் அனு சர்வீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, CDN ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிட்டு நம்மக்கிட்ட இருக்க ஒரு சர்வரில் இருக்க வீடியோ எல்லா இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதே க்ளவுட் ஃப்ரண்ட்டு. தென் ரூட் 53 அப்படின்னா, பொதுவாக 53 அதனாலே DNS-க்கான போர்ட் நம்பர் இது. ஸோ அதுக்கு என்ன முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரூட்டானே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாரி, ரவுட்டர் கிடையாது, ரூட் 53. ஸோ ரூட் 53 அனே ஒரு சர்வீஸ் AWSல நமக்கு நிறைய ஃபெசிலிட்டி கொடுக்குறான். லைக் DNS ரிஜிஸ்ட்ரேஷன், டொமைன் ரிஜிஸ்ட்ரேஷன், DNS சர்வீஸ், ஹெல்த் பாலிசி செக் பண்ணுறது, ஒரு டிவைசஸ் அல்ல ஒரு ஒரு சைட்டோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ நான் AWSல நான் ஒரு கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறேன்னா, நம்ம AWSல போயிட்டு ஒரு டொமைன் நேம் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ company.com இல்லை .org .edu ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த டொமைன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம GoDaddy-யும் பண்ணால் இல்லைனா AWS-க்குள்ளே பண்ணலாம். இவங்களை ப்ரொவைட் பண்ண ஒரு சர்வீஸ். அப்போ AWS ஒரு டொமைன் ரிஜிஸ்ட்ரார்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்ண டொமைனு அதுக்குள்ளே ஜோன் கிரியேட் பண்ணணும், ஜோனுக்குள்ளே ரெக்கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும். அந்த ரெக்கார்ட்ஸில் தான் நம்ம ஐபி அட்ரஸ் எல்லாம் செட் பண்ணுறோம். யாராவது இந்த ரெக்கார்டுன்னு வந்தால் இந்த ரெக்கார்டு இந்த ஜோனுக்குள்ளே நேம் ரிசால்வ் பண்ணுறதுக்கு தான் DNS யூஸ் பண்ணுவாங்களா. அதே மாதிரி அந்த ரெக்கார்டு க்ரியேட் பண்ணும்போது நிறைய பாலிசிஸ் அன் க்ரியேட் பண்ணுவாங்க. சிம்பிள் பாலிசி, ஒயிட் வித் பாலிசி அண்ட் மெனி மோர் பாலிசிஸ். ஸோ இந்த பாலிசிஸ் பேஸ் பண்ணி அந்தந்த கஸ்டமருக்கு அந்தந்த நியரஸ்டில் இருக்க லொக்கேஷனில் அந்த சர்வீஸ் சர்வே ஆகிட்டே இருக்கும். இதுதான் ரூட் 53-க்கான கான்செப்ட். நெக்ஸ்ட் சர்வீஸு டைரக்ட் கனெக்ட். டைரக்ட் கனெக்ட்னா AWSல நம்ம ஒரு VPC க்ரியேட் பண்ணியிருப்போம். அதில் நிறைய சப்நெட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருப்போம். நிறைய ப்ரைவேட் சர்வர்ஸ் இருக்கும், நிறைய பப்ளிக் சர்வர்ஸ் இருக்கும். நம்ம கம்பெனியில் ஒரு டேட்டா சென்டர், கம்பெனி டேட்டா சென்டரானு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே கம்பெனியில் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இருக்கும், நிறைய ஸ்விட்சஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் கம்பெனி நெட்ஒர்க்கும் இங்கே VPC-க்கும் நடுவில் கண்டிப்பாக இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும். எனக்கு இங்கே இந்த கம்பெனிக்கும் ஆன் ப்ரமிசஸ்க்கும் AWS க்ளவுடுக்கும் ஒரு செக்யூர் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கான்செப்ட் VPN எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்படின்னா VPN பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன், இல்லைனா டைரக்ட் கனெக்ட். டைரக்ட் கனெக்ட் அப்படின்னா AWS டு என்னோடய கம்பெனிக்கு ஒரு லீஸ் லைன் கனெக்ஷனு. ஸோ டெடிக்கேட்டட் கேபிள் பிட்வீன் மை கம்பெனி அண்ட் AWS. இதுதான் டைரக்ட் கனெக்ஷன் சொல்கிறாங்க. பட் இது ரொம்ப காஸ்ட்லியான கனெக்ஷன். இதுக்கு பதிலாக நிறைய கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா VPN கனெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. VPN கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஃபயர்வால் இருக்கணும், இல்லைன்னா ரவுட்டர் இருக்கணும், ஏதாவது ஒரு டிவைஸ் இருக்கணும் வித் பப்ளிக் IP. இங்கே VPN-ல AWS சைட் VPN பண்ணுறதுக்கு VPC-க்குள்ளேயே சில காம்போனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அங்கே நம்ம சைட் டு சைட் VPN-னு, பாயிண்ட் டு சைட் VPN-னு நிறைய கிளைண்ட் சைட் VPN எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இன்னும் நிறைய சர்வீசஸ் இருக்குது நெட்ஒர்க்கிங் பற்றி. ஸோ டாப் 4 நான் சூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ அப் டு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ சீரீஸ் பார்த்துருந்தா, இதுவரைக்கு நம்ம கம்ப்யூட்டர் டொமைன், ஸ்டோரேஜ் டொமைன், நெட்ஒர்க் அண்ட் கண்டென்ட் டெலிவரி டொமைன் இது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டேட்டா பேஸ் பற்றி, தென் மானிட்டரிங் பற்றி இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ சேம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு
then share pannunga. Next video ku wait pannunga. Thank you.